முட்டை மசாலா, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இல்லை புளிக்குழம்பு வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோடய தோல் கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தனி மிளகாய்த்தூளில் கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடணும். இதோட கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு. முட்டையில் உங்களுக்கு தேவைன்னா 2 கீரல் கூட போட்டுக்கலாம் இந்த மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு. இப்போ இந்த முட்டையை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் மசால்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு. தனி மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஏன்னா முட்டையவே அதில் தான் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துருக்கிறீங்க. அதனால் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. உப்பு முதலே போட்டிருக்கறனால அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற முட்டையை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முட்டையில் இந்த பேஸ்ட் வந்துட்டு கூட்டாகணும். மசாலா எல்லாம் முட்டையில் கூட்டாகி அருமையான ஒரு முட்டை மசாலா கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரசம் சாதத்தோட அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிடுங்க. தூவிட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான முட்டை மசாலா ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.